சிலுவைநாதர் இயேசுவின் பேருளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தன் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவைநாதர் இயேசுவின் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை ஒரு ஆண்டினை பல்வேறு காலங்களாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறது. அத்தகைய காலங்களில் இப்பொழுது நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். இத்தவக்காலத்தில் நாம் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதும் அதில் பங்கு கொள்ளுவதும் நமது கடமையாகும். இயேசுவின் பாடுகளை நம் ஆலயங்களில் 14 நிலைகளில் சித்தரித்து தியானிக்க வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிலைகளில் இப்பொழுது நாம் 2 நிலையாகிய இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்தப்படுவதை தியானிப்போம். அக்காலத்தில் ரோமர் ஆட்சியின் போது குற்றம் செய்தவர்களுக்கு பல்வேறு தண்டனை கொடுக்கப்பட்டது. அத்தகைய தண்டனைகளில் சிலுவை மரணம் என்பது மிக கொடிய ஒரு தண்டனையாகும். அத்தகைய தண்டனையைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுத்தார்கள். ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவுக்கு தேவ திட்டத்தின்படி சிலுவை மரணம் அளிக்கப்படுகிறது. எனவே இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை ரோமை சேவகர்கள் சுமத்தினார்கள். பாரமான சிலுவையை சுமந்த வண்ணமாக இயேசு தனது இறுதி பயணத்தை தொடங்கினார். தாங்க முடியாத சிலுவையின் பழு தனது தோளினை அழுத்த தள்ளாடி தள்ளாடி சோர்வுற்று நடக்க முடியாமல் நடக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு கூறிய வார்த்தையை நாம் இங்கே நினைவு கூறுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று சொன்ன இயேசு இப்பொழுது அவரே வருந்தி பாரத்தை சுமக்கார். எதற்காக? நமக்காக. அன்றாட வாழ்வில் நமக்குள்ள வேலைகளும் கடமைகளும் சில சமயம் கடுமையாக இருக்கலாம். நாம் சந்திக்கும் இழப்புகள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், பாவ நாட்டங்கள், இவையெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய அன்றாட சிலுவைகளாகும். இதை இயேசு தம் தோளில் சுமக்கிறார். இவ்வுலகில் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள பணம், படிப்பு, பட்டம், பதவி, நிலம், பொன், பொருள், பிள்ளைகளின் மேன்மை இவற்றை கொண்டு பெருமை அடைகிறான். ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 6:14 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! ஆண்டவருடைய சிலுவையை அன்றி தன்னுடைய வாழ்வில் எதையுமே நான் பெருமையாக எடுத்துக்கொள்வதை இல்லை என்பதை மிக தெள்ள தெளிவாக பவுல் கூறுகிறார். எனவேதான் சிலுவையால் இயேசுவும் இயேசுவால் சிலுவையும் மதிப்பை பெறுகிறது. மீண்டும் பவுல் தன்னுடைய
கடிதத்தில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என குறிப்பிடுகிறார். ஏனெனில் நம் பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தில் மிக தெளிவாக விளக்கி காட்டப்படுகிறது. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். மேலும் கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் என்பதாகும். தினசரி நம்முடைய அன்றாட வாழ்வில் செய்தித்தாளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே கொடுக்கப்படுகின்ற செய்திகள் அத்தனையும் நம்முடைய நெஞ்சை பதபதைக்கு வைக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், மது, சூதாட்டம், தற்கொலை, ஆணவக்கொலை, இப்படி எத்தனையோ கொடுமையான நிகழ்ச்சிகளை நாம் அன்றாட செய்தித்தாளில் வாசிக்கிறோம். ஏன் இந்த நிலை? இதற்கெல்லாம் காரணம் என்ன? வேறு ஒன்றுமில்லை, நம் அன்றாட வாழ்விலே கையாளுகின்ற சமூக வலைத்தளம் என்ற பெயரில் பல்வேறு ஊடகங்கள் இந்த சமுதாயத்தை கெட்டழித்து சீரழிக்கின்றது. இத்தகைய தீமை நிறைந்த உலகில் நம்மை விடுவித்து காப்பவர் யார்? அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சுமந்து சென்ற சிலுவையிலே நமக்காக பலியானார், பாவியாகிய நம்மை மீட்டு கொண்டார். எனவே அவர் நமது மீட்பர். இதைத்தான் பவுல் மீண்டும் தன்னுடைய எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் 5 அதிகாரம் 2 வசனத்தில் மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்தார். அதன் மூலமாக நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இவ்வுலகில் எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை, பசி, பட்டினி, போர், பல்வேறு நாடுகளுக்கிடையே போராட்டம், நிலநடுக்கம், இயற்கை பேரிடர், சுனாமி, கொள்ளை நோய், விபத்துக்கள், ஆபத்துக்கள், இயற்கையை அழிப்பதால் ஏற்படும் இன்னும் பல ஆபத்துக்கள், இப்படி பல காரியங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவைகளிலெல்லாம் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர் யார்? அவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்வில் நாம் படும் வேதனைகளும் துன்பங்களும் வியாதிகளும் மருத்தங்களும் தொல்லைகளும் துயரங்களும் நம்முடைய தோளை அழுத்துகின்றன. அதற்காகவே தான் நாம் சுமக்கின்ற அந்த சுமைகளை நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய தோளில் சுமந்தார் என்று பார்க்கிறோம். எனவே உங்களுடைய சுமை எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், உங்களை வாட்டி வதைப்பதாக இருக்கலாம்,
உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவதாக இருக்கலாம், உங்களுடைய அங்கத்தை பதம் பார்ப்பதாக இருக்கலாம். அத்தனையையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து பாருங்கள், அனைத்தையும் அவர் எளிதாக்குவார். அவர் சிந்திய இரத்தத்தால் உன்னையும் என்னையும் ஏன் அனைவரையுமே அவர் மீட்டுக்கொள்வார். இதைத்தான் அப்போஸ்தலராகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1:20 மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று கூறுவதன் மூலம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஓர் ஒப்புரவை கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். எனவே இயேசு சுமந்த அந்த சிலுவையை நாமும் அன்றாட வாழ்வில் சுமக்க தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 14:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று யோசிப்போம். தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதன் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நமக்கு வரும் துன்பங்களின் மூலம் இயேசு சுமந்த அந்த சிலுவையின் பாடுகளில் நாமும் பங்கு கொள்கிறோம் என்பது தெள்ள தெளிவாகிறது. இயேசுவின் சீடராவோம், அவருக்கென நாம் பணி செய்வோம், அவரை போல நாம் வாழ்ந்து காட்டுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். இந்த லட்சியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதற்கும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விவிலியத்தை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை ஆழமான ஆறுதல் தரும் வார்த்தைகள் அங்கே இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அன்று சிலுவை சுமந்தார், சிலுவையில் பலியானார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் அவருடைய அந்த சிலுவை பலியை நாம் எங்கே சந்திக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆலயங்களிலே தினசரி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற அந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரை சந்திக்கின்றோம். அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் உணர்கிறோம். திருப்பலியிலே ஆண்டவர் தனது இரத்தத்தையும் தனது சரீரத்தையும் கொடுத்ததை நாம் அருந்துகிறோம், பானம் பண்ணுகிறோம். அப்படி அருந்துவதும் பானம் பண்ணுமாக இருக்கிற நாம் அவருடைய அன்பை சுவைத்திருக்கின்றோம். ஆனால் அவர் வழி நடக்கின்றோமா? இதுதான் இன்றைய கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உண்டு பருகுகின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு அருமையான பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா,
என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கிறோமா பிறரை ஏற்றுக்கொள்கின்றோமா தாராள உள்ளத்தோடு அவர்களோடு நாம் அன்பு செலுத்துகிறோமா என்பதைத்தான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதைத்தான் பாடல் வரியாக அடுத்து சொல்லப்படுகிறது கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே இதற்கு மேலான் என்ன கேட்கின்றே இதற்கு மேலான் என்ன கேட்கின்றே வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டே வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டே கடவுள் நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பகைவர்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் தனது கடைசி நேரத்திலும் கூட சிலுவையில் தொங்கிய நிலையில் பிதாவே இவர்களை நீர் மன்னியும் என்று சொல்லி மன்னித்திருக்கிறார் மன்னிப்பின் உள்ளம் எத்தகைய பெரியது மன்னிக்க தெரிந்தவரின் உள்ளம் மாணிக்க கோவிலரா என்று சொல்வார்களே நம் இயேசு எத்தகைய மன்னிப்பை கொடுக்கின்றவராக இருக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் அவர் பாவியை நேசிக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் பாவிக்காக இயங்குகிறார் 99 ஆடுகளை வெளியிலே விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடிச் செல்கின்ற ஒரு மேய்ப்பனைப் போல அவர் ஒரு பாவியின் நிமித்தம் அலைந்து திரிகின்றார் பாவிக்காக தன்னுடைய உள்ளத்தை திறந்து வைக்கிறார் மகனே உன் உள்ளத்தை எனக்கு தாராயோ உன் உள்ளத்தை எனக்கு தாராயோ மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தையும் நம்முடைய அன்பையும் அவர் எதிர்பார்க்கிறார் நம் ஆண்டவரிடம் செல்ல தயாராக இருக்கிறோமா எந்த நிலையிலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் நாம் பாவ நிலையில் இருந்தாலும் சரி பரிசுத்தமான நிலையில் இருந்தாலும் சரி அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அத்தகைய இயேசு வாசல் அண்டையில் நின்று நம்மை தட்டி கொண்டே இருக்கிறார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நாம் இத்தகைய நிலையிலிருந்து ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோமானால் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நமக்கு உணர்த்துவது என்ன சாலைகளிலே ஒரு போர்டு வைத்திருப்பார்கள் நின்று கவனித்து கேட்டு பிறகு செல்லவும் என்று எழுதியிருப்பார்கள் நல்ல வளைவுகளில் பள்ளங்களில் குறுகலான பாதைகளில் இப்படிப்பட்ட போர்டுகளெல்லாம் வைத்திருப்பார்கள் அதற்கு என்ன அர்த்தம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கண் போன போக்கில் கால் போன போக்கில்
மனம்போன போக்கில் மனிதனாய் நாம் சென்றிருக்கின்றோம். அத்தகைய போக்கையெல்லாம் நிறுத்தி நாம் நின்று கவனித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவர் தருகின்ற வார்த்தைகளை நாம் வாசித்து அவருடைய பாடுகளை எல்லாம் நாம் தியானித்து அவர் பண்டை நாம் சென்றோமென்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும், கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவே, கலங்கினோரை அவர் அண்டை சேர்ப்பே, கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவே, கலங்கினோரை அவர் அண்டை சேர்ப்பே, சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, திருந்திடா பாவிக்காயழுகின்றா, வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றா, திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார், தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார், தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாத இயேசுவின். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவை பயணத்திலே நாம் பயணிக்கின்ற பொழுது நமக்காக ஆண்டவர் பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது எதற்காக அவர் இந்த பாடுகளை பட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக கசையடிப்பட்டார், எதற்காக வாரினால் அடிக்கப்பட்டார், எதற்காக முள்முடி சூட்டப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கைகள் செய்த பாவங்களுக்காக கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், கால்கள் செய்த பாவங்களுக்காக தன்னுடைய கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நெஞ்சங்களிலே எண்ணிய தவறான நினைவுகளுக்காக நெஞ்சத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டார், நம்முடைய தவறான சிந்தனைகளுக்காக தலைமுடியிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அத்தகைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் வாழ்வில் நம்மோடு பயணிக்கிறார். நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பாடுகளும் சிலுவையின் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது எத்தனை எளிமையானது, எத்தனை சுலபமானது. ஆண்டவரோடு பயணிப்போம், ஆண்டவரின் பாதைகளை உன்னிப்பாய் கவனித்து நம்முடைய பாரங்களையும் சுமைகளையும் வேதனைகளையும் அவர்பால் திருப்பி நாம் ஆறுதல் அடைவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த இரண்டாம் நிலையில் தன்னுடைய தோளில் சிலுவையை சுமந்து உலக மக்களின் பாவங்களையெல்லாம் தோளில் சுமந்தீரே, அதற்காக நன்றி அப்பா.
எத்தனையோ சமயங்களில் நாங்கள் சோர்வடைந்து விடுகிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கிறது என்று கண்டு அறிந்து உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து உம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு அள்ளி கொடுத்து எல்லா மக்களையும் உம்மண்டை சேர்க்கும் கருவிகளாக நாங்கள் மாற எங்களுக்கு வரம் தாரும் இயேசுவே, ஆமேன்.